அருமையாக படிப்பு வருவதற்கும் கிரகங்களுக்கும் உறவு இருக்கிறதா? நன்கு படிப்பதற்கு எந்த கிரகங்களின் உதவி தேவை? ஒரு குழந்தை ஜாதகம் எடுத்துக்கொண்டால் அந்த குழந்தையின் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும், அஸ்தமாக இருக்கக்கூடாது, நீச்சம் அடையக்கூடாது. வாக்கு சித்தி, குழந்தைகளுக்கு வாக்கு நல்லா இருந்தால் நல்லா பேசுவாங்க. இரண்டாம் பாவம் கெட்டு போய் இருக்கக்கூடாது, இரண்டாம் பாவத்தை பாப கிரகம் பார்க்கக்கூடாது. சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும், பலகீனமாக இருக்கக்கூடாது. நீச்சம் என்று சொன்னால் ரிச்சிக ராசிக்காரர்கள்லாம் பெரிய டாக்டர்கள்லாம் இருக்காங்க, சந்திரன் நீச்சம் அடைஞ்சால் ஒன்றும் ஆகாது. ஆனால் லக்னாதிபதி அதுக்கப்புறம் இரண்டாம் பாவம் சரியாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சந்திரன் பலகீனமாக பலகீனம் என்று சொல்லும் பொழுது அமாவாசை நெருங்கிய சந்திரனுக்கு பலம் கம்மியாக இருக்கும். அதுக்கு சாஸ்திரத்தில் அவஸ்தை என்று சொல்வார்கள். மிருத அவஸ்தையில் சந்திரன் இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் சாஸ்திரம் உள்ளே போய் படித்தா தெரிஞ்சுப்படும். ஆனால் சாதாரணமாக புதன் நல்லா இருந்தால் அந்த குழந்தைக்கு ஞாபக சக்தி நல்ல அருமையாக இருக்கும். அதாவது ஒரு பொருளை பார்த்தால் அப்படியே அந்த ஃபோட்டோ கிளிப் பண்ணுற மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு அப்படியே பிரெயினில் வைத்து கொண்டே இருப்பார். கடைசி நேரம் வரைக்கும் அவர் தாத்தாய் வயசாகி கடைசி காலத்துலேயும் ஏதாவது கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் நான் இந்த நாள் அந்த வேலையை இப்படி செய்தேன் என்று சொல்கிறார் என்றால் அவருக்கு புதன் சரியாக இருக்கு என்று அர்த்தம். நல்ல படிக்கிற குழந்தைகளுக்கும் புதன் சரியாக இருக்க வேண்டும். ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் ராகு இருந்தால், சந்திரன் அஷ்டமத்தில் இருந்தால் இவர்களுக்கு 12 வயசு வரைக்கும் படிப்பு சரியாக இருக்காது. லக்னத்தில் செவ்வாய் 7 சனி 8 ராகு இருந்தால் இவர்கள் படிப்பும் காலத்தில் ஏதாவது அடிபட்டு கொண்டே இருக்கும், அதனால் சரியாக படிக்க முடியாத நிலைமை இருக்கும். 12 செவ்வாய் அல்லது 6 சூரியன் செவ்வாய் இருக்கிற குழந்தைகளுக்கு அடிக்கடிக்கு தீவிர ஜுரம் வரும், அதனால் இவர்கள் சரியாக படிக்க முடியாது 8 வயசு வரைக்கும். 8 சுக்கிரன் 6 சனி இருந்தால் குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும், வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும், லூஸ் மோஷன் அதிகமாக இருக்கும், அதனால் சரியாக படிக்க முடியாத நிலைமை இருக்கும். சிம்ம ராசிக்கார குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் 12 பாவம் எந்த லக்னம் இருந்தாலும் 12 பாவமும் 6 பாவமும் கெட்டு போயிருந்தால் அந்த குழந்தை கொப்பருக்காக படுத்து தன்னுடைய தலையில் சீதளத்தை ஏற்றி கொள்ளும். சாப்பாடு அதிகமாக சாப்பிடுவார், 2 வாட்டி 3 வாட்டி சாப்பிடுவார்கள், குளிப்பு அதிகமாக சாப்பிடுவார்கள், அதனால் ஞாபக மறதி குறையும். ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் லக்னத்தில் புதன் சுக்கிரன் இருந்தால் அந்த லக்னமும் மிதுன லக்னமாக விசேஷமாக இருந்தால், கன்னி லக்னம் இருந்தால் அல்லது துலா லக்னமாக இருந்தால் அந்த குழந்தைகள் படிக்கும் காலத்தில் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் சரியாக இருக்காது. குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது 4 வயசு 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே அவர் கெட்டு போவார் என்று சொல்லலாம். அது அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கும், அந்த கிரகத்தை இன்னும் சனி பார்த்தா இன்னும் மோசமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டின் தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் படுத்தால் அவர்களுக்கு படிப்பு சரியாக வராது. வாயு திசையில் மேற்கு திசை, மேற்கில் தலை வைத்து கிழக்கில் கால் வைத்து படிக்கிற பசங்க எல்லாமே அவர்களுக்கு சைனஸ் என்ற நோய் இருக்கும், சரியாக படிக்க முடியாது இருக்கும். சில குழந்தை ஜாதகத்தில் 6 குரு 8 செவ்வாய் இருந்தால் காலில் அடிக்கடிக்கு அடிபடுவார், அதனால் ஸ்கூல் போகிறதுக்கும் மந்தமான நிலைமை இருக்கும், படிப்பு கம்மியாக இருக்கும்.
ஆனால் அப்புறம் படிப்பாங்க, அந்த 8 வயசு வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. சந்திரன் பலஹீனமாக இருந்து 8 லக்னத்தில் சனி இருந்தார், கவனிக்க வேண்டும், சந்திரன் பலஹீனம், 8 சனி லக்னத்தில் இருந்தால் அந்த குழந்தைகளும் 8 வரைக்கும் சரியாக படிக்காது. சில குழந்தைகள் 13 வரைக்கும் சரியாக படிக்காதுங்க. பரிகாரம், தினமும் பகவான் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரை பூஜிக்க வேண்டும். ஓம் கங்கணபதேய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். குழந்தைகள் ஜபித்தா ரொம்ப நல்லது, அவர்கள் வயசு கம்மியாக இருக்குது, ஜபிக்க முடியவில்லை என்றால் விநாயகரை கும்பிட்டுட்டு வர சொல்லுங்கள், தாய் தந்தை ஜபிச்சிட்டால் நல்லது. அதுக்கப்புறம் இரண்டாவது பரிகாரமாக ஏலக்காயை எடுத்து மஞ்சள் கலர் நூலில் நாள் ஒரு மாலை போல் ஒரு 9 ஏலக்காயை கட்டுங்கள். அதை அந்த குழந்தை தலை கீழ் வைத்து படுக்க சொல்லுங்கள், அல்லது குழந்தை படுத்த பிற்பாடு ஒரு கவரில் போட்டு குழந்தை தலை கீழே வச்சிடுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த தந்தை, குழந்தையின் தந்தை, ஓம் கங்கணபதேய நமக என்ற மந்திரத்தை 10 ஒரு மாலை என்றால் 108 அந்த மாதிரி 10 ஜபிச்சுட்டு அந்த ஏலக்காய் மாலையை பகவான் விநாயகருக்கு வியாழக்கிழமை போய் சாத்தி விட்டு வந்து அர்ச்சனை செய்தால் அந்த குழந்தைக்கு படிப்பு வரும். அதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் புதன் சரியில்லாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு துர்கா அல்லது காளி ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை இரவில் அவரை எடுத்துகிட்டு போய் அங்கே பூஜை செய்து அங்கு சிவப்பு மலர் வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வரணும். துர்கா இருந்தால் துர்கா அல்லது காளி ஆலயம் சென்று உங்கள் ஊரில் என்ன இருக்கோ அதை பூஜை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் பர்மிஷன் கொடுத்தா மாத்திரம் அந்த குழந்தையில் லக்னத்துடைய ரத்தனத்தை வெள்ளியில் $1 செய்து களத்தில் மாட்டி விடுங்க. இல்லை என்றால் அந்த லக்னாதிபதியின் இயந்திரம், லக்னத்துக்கு இயந்திரம், புதன்னா புதனுடைய இயந்திரம், செவ்வாய் என்ற செவ்வாயுடைய இயந்திரத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யுங்கள். உங்களுடைய முன்னோர்களுடைய நாள் வர காலத்தில் அவர்களுக்கு பூஜை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சரியாக செய்யுங்கள் என்று சொல்வேன். என்ற குலதெய்வ வழிபாடு செய்தால் வித்யாயில் இருக்கின்ற தோஷம் குறைஞ்சி நல்ல குழந்தைகள் நல்ல படிப்பார்கள். நேர்களே, நீங்கள் இந்த பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் நல்ல படிக்கும் என்று சொல்வேன். நன்றி, வணக்கம்.